தாய் வீடு ஆகஸ்ட் 2021. ஈராக்கிலும் சிரியாவிலும் குர்திஷ் பிரதேசங்கள் மீதான துருக்கியின் ஆக்கிரமிப்பு. எழுத்து ரூபன் சிவராஜா. வட ஈராக்கினை அமைவிடமாக கொண்டுள்ள குர்திஷ் பிரதேசங்கள் மீது இந்த ஆண்டு ஏப்ரல் இறுதியில் இருந்து துருக்கிய படைகள் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இந்த தாக்குதல்கள் சர்வதேச ஊடக கவனத்தினை பெறவில்லை. அதன் பொருள், சர்வதேச ஊடகங்கள், அரசியல் மையங்கள் இது பற்றி அறியவில்லை, அவற்றின் கவனத்துக்கு வரவில்லை என்பதல்ல. ஊடகங்களும் அதிகார மையங்களும் இந்த விவகாரத்தை கண்டுகொள்ள விரும்பவில்லை என்பது இதன் பின்னால் உள்ள அரசியல். தரைவழி தாக்குதல்களோடு வட ஈராக்கின் குவாந்தின் மலைகளை தளமாக கொண்டுள்ள PKK போராளிகளின் இருப்பிடங்கள் மீது வான்வழி தாக்குதல்களையும் நடத்தி வருகின்றது. PKK போராளிகளை பலவீனப்படுத்தி அழிப்பதும் நிரந்தரமாக குர்திஷ் பிரதேசங்கள் மீது இராணுவ ரீதியிலான அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டையும் செலுத்துவதே துருக்கியின் இலக்கு. PKK அமைப்பு. PKK 1978 தொடங்கப்பட்ட ஆயுத போராட்ட அமைப்பு. 40 ஆண்டுகளுக்கு மேலாக துருக்கியின் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி வருகின்றது. ஈராக்கின் சுயாட்சி பிராந்தியத்தினை அமைவிடமாக கொண்டுள்ள குவாந்தில் மலை பிரதேசங்களே PKK போராளிகளின் இருப்பிடம், தலைமைப்பிடம், இயங்கு தளம். கரடுமுரடான நிலத்தோற்றமுடைய மலை பிரதேசம், 3000 மீட்டருக்கு மேற்பட்ட உயரமான மலைகளை கொண்டுள்ள 50 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள பிரதேசம். கெரில்லா போர் தந்திரத்துக்கு ஏதுவான மலை பிரதேசமாக அது இருப்பதால் தான் இராணுவ ரீதியில் PKK இத்தனை ஆண்டுகளாக தாக்குப்பிடித்து போராட முடிகிறது. ஆரம்பத்தில் ஈரானிய படைகள் அவர்கள் மீது பீரங்கி தாக்குதல்களை நடத்தின. தொடர்ந்து துருக்கி பல ஆண்டுகளாக குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. அவர்களின் போராட்டத்துக்கான அரணாக அம்மலிகள் உள்ளன. மலிகளை தவிர எமக்கு நண்பர்கள் இல்லை என்ற குர்திஷ் கவிதை வரிகள் அம்மக்களின் போராட்டம் சார்ந்த அறிதல் உள்ளவர்களுக்கு பரிச்சயமான வரிகள். PKK மற்றும் குர்திஷ் சுயாட்சி நிர்வாகம் ஆகியவற்றுக்கிடையே நல்லுறவு நிலவவில்லை. துருக்கி அரசாங்கத்துடனும் அதன் இராணுவத்துடனும் சுயாட்சி நிர்வாகம் உறவை பேணுவதாக PKK சந்தேகம் கொண்டுள்ளது. PKK-யின் கட்டுப்பாட்டில் உள்ள சில கிராமங்களை சுயாட்சி நிர்வாகத்தின் படைத்துறை கைப்பற்றுவதை PKK எச்சரித்துள்ளதான ஒரு தகவலும் வெளிவந்திருந்தமை அவற்றுக்கிடையிலான முறுகலை வெளிப்படுத்துகிறது. குர்திஷ்தான் தொடர்பான துருக்கியின் அரசியல் என்பது 1920களின் நீட்சியாகும். அதாவது ஒட்டோமான் பேரரசு கால நிலைப்பாட்டினையே இன்றும் துருக்கி கொண்டிருக்கிறது. அது வட ஈராக்கின் மோசூல் வரையான பிரதேசங்களையும் சிரியாவின் அலெப்போ வரையான பிரதேசங்களையும் தன்னுடையதாக கோருதல் என்பதை துருக்கி இன்று வரையான வரைபடமாக கை கொண்டு வருகிறது. துருக்கிய ஆக்கிரமிப்பின் விளைவுகள் பற்றி CPT. துருக்கிய இராணுவ ஆக்கிரமிப்பின் விளைவுகள் பற்றிய அறிக்கையொன்றினை CPT எனும் அமைப்பு அண்மையில் வெளியிட்டுள்ளது. CPT கிறிஸ்டியன் பீஸ்மேக்கர் டீம்ஸ் என்பது சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனம். இது உலகளாவிய முரண்பாட்டு சூழல்களின் சமாதான முன்னெடுப்புகளுக்கு ஆதரவு வழங்குகின்ற அமைப்பாகும். 2002 ஈராக்கில் தனது பிரசன்னத்தை கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பு ஜூன் 2021 வெளியிட்ட நோ ரிட்டர்ன், The Civilian Impact of Turkey's Operation Claw Lightning எனும் தலைப்பிட்ட அறிக்கையில் ஈராக்கின் குர்திஷ் பிரதேசங்கள் மீதான துருக்கியின் இராணுவ ஆக்கிரமிப்பு விரிவுபடுத்தல் மற்றும் அவை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் விளைவுகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. விமான குண்டுவீச்சு, ஆட்லரி தாக்குதல்கள் நேரடியாக பொதுமக்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரோன் மூலமான தாக்குதல்கள் பற்றியும் CPT அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது. அத்தோடு வெண் புஷ்பரச குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதற்கான காணொலி ஆதாரங்கள் உள்ளதாகவும் கூறியுள்ளது. துருக்கியின் தாக்குதலில் இருந்து உயிர்களை காப்பதற்காக 22 கிராமங்களைச் சேர்ந்த 1500 மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் கிராமங்களை வெளியேற்றியுள்ளனர். 2015 100 வரையான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். பாடசாலை, வைத்தியசாலை மற்றும் நீர் வழங்கல் மையம் என்பனவற்றையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தியுள்ளது. மட்டுமல்லாது காடு அழிப்பினையும் பெருமெடுப்பில் முன்னெடுத்து வருகிறது. காடுகளை அழித்து வீதிகளை அமைப்பதோடு வெட்டப்படும் மரங்கள் தளவாட தொழிற்சாலைகளுக்கு அனுப்பப்படுகின்றன. இவ்வாறாக நாளாந்தம் 400 டன் வரையிலான மரங்கள் அனுப்பப்படுகின்றன. சர்வதேச கவனம் பெறாத போர்க்குற்றம். இப்பிரதேசங்களில் திட்டமிட்ட அழிவுகளை ஏற்படுத்தி வாழ்வாதாரத்தை இல்லாதொழித்து
மக்களை நிரந்தரமாக அவர்களின் பூர்வீக இடங்களில் இருந்து வெளியேற்றுகின்ற நோக்கத்தினை துருக்கி அரசு கொண்டுள்ளது. இவை அப்பட்டமான போர்க்குற்ற நடவடிக்கைகள் என சிபிஜி சுட்டிக்காட்டியுள்ளது. குர்திஷ் கிராமங்களை மக்கள் நீக்கம் செய்யும் நடவடிக்கை 1990களில் இருந்து துருக்கியினால் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளது. துருக்கிய எல்லையை அண்டிய வட ஈராக்கின் எல்லைப் பகுதிகள் வளைகுடா யுத்தகால பகுதியில் இருந்தே துருக்கியினால் ஆக்கிரமிக்கப்பட்டு வந்துள்ளன. எல்லைகளில் தற்போது 40 வரையான இராணுவ தளங்களை அமைத்து விரிவுபடுத்தியும் வருகின்றது. சதாம் ஆட்சியிடம் அப்பகுதியில் இருந்து குர்திஷ் மக்கள் வெளியேற்றப்பட்டு குர்திஷ் அல்லாதவர்கள் குடியேற்றப்பட்டனர். துருக்கி இராணுவ ரீதியிலான விரிவுபடுத்தல்களை செய்து வருகின்ற போதும் இன்னும் தாம் ஆக்கிரமித்த பிரதேசங்களில் குடியேற்றத்தினை செய்ய தொடங்கவில்லை. ஆனால் சிரியாவின் அல்ஃப்ரின் உட்பட்ட வேறு சில எல்லை பகுதிகளில் துருக்கி குடியேற்றங்களை செய்து வருகிறது. ரோஜாவா, சிரியாவில் உள்ள குர்திஷ் பிராந்தியம். வட ஈராக் மீது மட்டுமல்ல, குர்திஷ் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் சிரியாவின் எல்லை பிரதேசங்களிலும் துருக்கி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ரோஜாவா என்பது சிரியாவின் வடக்கில் குர்திஷ்தான் மக்களை பெரும்பான்மையாக கொண்டுள்ள பிரதேசம். குர்திஷ்தான் என்பது 4 நாடுகளின் நடுவில் அந்நாடுகளின் எல்லைகளை அமைவிடமாக கொண்டுள்ள தேசம். 4 நாடுகளுக்குள்ளும் குர்திஷ் மக்கள் வாழ்கின்றனர். அதாவது வட ஈராக், தென் துருக்கி, வட ஈரான், வட சிரியா. இந்நான்கு நாடுகளின் பிரதேசங்கள் மற்றும் உலகளாவிய புலம்பெயர்ந்த குர்திஷ் மக்களின் மொத்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 30 மில்லியன். சொந்த நாடில்லாத உலகின் மிகப்பெரிய தனித்துவ மக்களில் குர்திஷ் இனமும் ஒன்று. குர்திஷ் போராட்ட தரப்புகள் பல உள்ளன. அவற்றின் இயங்குதளங்களும் பல. அதற்கான காரணம் குர்திஷ் மக்கள் தாயக அமைவிடம். இந்நான்கு நாடுகளின் எல்லை பிரதேசங்களில் குர்திஷ் மக்கள் வாழ்ந்து வருகின்ற நிலையில் இந்த 4 நாடுகளின் அரசுகளினாலும் ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்பட்ட புறநிலையில் அவற்றின் உள்ளக நிலைமைகளும் சூழல்களும் வேறு வேறானவை. குர்திஷ் போராட்ட தரப்புகள். ஈராக் சுயாட்சி நிர்வாகமும் அதன் படைத்துறையும், துருக்கிய அரசு ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுகின்ற PKK அமைப்பு, சிரியா YGP போராட்ட அமைப்பு. ஈரான் போராட்ட அமைப்பாக குர்திஷ் மக்கள் இயங்கவில்லை. மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் தேசிய அரசியலில் ஓரளவு உள்வாங்கப்பட்டுள்ளன. ரோஜாவா சுயாட்சி பிரகடனமும் பின்னணியும். 2013 சுயாட்சி பிராந்தியமாக பிரகடனப்படுத்தப்பட்ட ரோஜாவா துருக்கி சிரிய எல்லையோரமாக நீண்டுள்ள பிரதேசத்தை உள்ளடக்கியதாகும். வட ஈராக்கினை அமைவிடமாக கொண்டுள்ள குர்திஷ் பிராந்தியத்தின் சுயாட்சி நிர்வாகம் உலகின் அங்கீகாரம் பெற்றதாகும். 1991 வளைகுடா போரில் ஈராக் தோல்வியுற்றதை அடுத்து 1992 அமெரிக்க அனுசரணையுடன் வட ஈராக்கில் குர்திஷ் சுயாட்சி நாடாளுமன்றம் உருவாக்கம் பெற்றது. ஆனால் ரோஜாவா அங்கீகாரம் பெறாத தன்னெழுச்சி பிரகடனம். 2019 அக்டோபர் சிரியாவின் குர்திஷ் பிரதேசங்கள் மீது துருக்கி ஆக்கிரமிப்பு யுத்தத்தினை தொடங்கியிருந்தது. சிரிய எல்லையில் ஒரு பாதுகாப்பு வலயத்தினை உருவாக்குவது இராணுவ நடவடிக்கையின் நோக்கம் என்று துருக்கி கூறி வந்துள்ளது. ஆனால் அதன் உள்ளார்ந்த நோக்கம் அங்குள்ள குர்திஷ் சுயாட்சியை இல்லாதொழிப்பதாகும். ரோஜாவா சுயாட்சி உருவாக்கம் 2011 தொடங்கிய சிரிய போரின் விளைவுகளில் ஒன்று. பிராந்தியத்தின் பல்வேறு தரப்புகளும் சர்வதேசத்தின் துருவ நிலைப்பட்ட தரப்புகளும் களமிறங்கிய சிரிய போர் சிக்கலான பரிமாணங்களை கொண்டது. அதன் ஓர் அம்சம் சர்வதேச பயங்கரவாதமான ISக்கு எதிரான போர். அந்த போரில் IS அமைப்பினை தாக்கி அழித்ததில் ஈராக்கிலும் சரி சிரியாவிலும் சரி குர்திஷ் போராட்ட அமைப்புகளின் பங்கு கணிசமானது. சிரியாவின் குர்திஷ் அரசியல் மற்றும் ஆயுத போராட்ட அமைப்புகள் தமது சுயாட்சி போராட்டத்துக்கு சாதகமாக கையாண்டன. சிரியாவிலும் குர்திஷ் மக்கள் நீண்ட காலமாக சிரியாவின் அசாத் ஆட்சி புடத்தினால் ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டு வந்துள்ளனர். தமது அரசியல் உரிமைகளுக்கான போராட்டத்தினை முன்னெடுத்து வந்துள்ளனர். அரபு தேசங்களில் வேறெங்கும் காண கிடைக்காத ஜனநாயக கட்டமைப்புகளை ரோஜாவா சுயாட்சி நிர்வாகம் கொண்டிருப்பதாக அவதானிக்கப்பட்டுள்ளது. சம உரிமையும் மக்களின் நேரடியான ஜனநாயக பங்களிப்பும் உறுதி செய்யப்படுவதோடு பன்மைத்துவம் மிக்க சமூக அபிவிருத்தியிலும் கவனம் செலுத்தப்படுகிறது. பொதுமக்களின் தேவைகளை அடிப்படையாக கொண்ட சுய முன்னேற்றம், பாதுகாப்பு, சூழலியல் உட்கட்டுமானங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. சிரியாவின் குர்திஷ் அரசியல் இராணுவ அமைப்புகள். IS மீதான போரில் சிரியாவின் குர்திஷ் போராளிகளின் பங்கு முக்கியமானது. சிரிய குர்திஷ் மக்களின் ஜனநாயக ஒன்றிய கட்சியின் இராணுவ கட்டமைப்பு தான்
YGP என்கின்ற பீப்புள்ஸ் ப்ரொடெக்ஷன் யூனிட்ஸ், ரோஜாவா பிராந்தியம் அஃப்ரின் ஜசீரா கோபேன் என்கின்ற துருக்கிய எல்லையை அமைவிடமாக கொண்டுள்ள 3 வட சிரிய மாவட்டங்களை உள்ளடக்கியுள்ளது. ரோஜாவா சுயாட்சி கட்டமைப்பானது டெமோக்ராட்டிக் யூனியன் பார்ட்டி மற்றும் குர்திஷ் தேசிய பேரவை ஆகியவை கூட்டிணைந்து உருவாக்கிய குர்திஷ் சுப்ரீம் கமிட்டியினால் நிர்வகிக்கப்படுகிறது. 2 அமைப்புகளின் உறுப்பினர்களும் சம எண்ணிக்கையில் சுயாட்சி நிர்வாகத்தில் பங்கெடுத்துள்ளனர். அசாத் ஆட்சி பீடத்தினால் சிரியாவின் குர்திஷ் பிரதேசங்களில் திட்டமிட்ட முறையில் அரபு குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. சுயாட்சி பிரடனம் செய்து நிர்வாகத்தை நடத்தி வரும் குர்திஷ் நிர்வாகம் அதனை மறுவளமாக செய்து வருவதான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதாவது, குர்திஷ் பிரதேசங்களில் இருந்து அரேபியர்கள் வெளியேற்றப்படுவதான குற்றச்சாட்டு. சுயாட்சி நிர்வாகம் அதனை மறுத்துள்ளது. ரோஜாவாவில் குர்திஷ் மக்கள் தவிர்ந்த அசிரியன்ஸ் மற்றும் டர்க்மென்ஸ் ஆகிய ஏனைய மக்கள் இனங்களும் வாழ்கின்றனர். 2 மில்லியன் எண்ணிக்கையிலான பெரும்பான்மை குர்திஷ் மக்கள் அப்பிராந்தியத்தின் மொத்த மக்கள்தொகையில் 60%. ரோஜாவா புரட்சி அரபு வசந்தத்தின் தொடர்ச்சி. 2013 ரோஜாவா புரட்சி என்ற பெயர் சூட்டலுடன் சுயாட்சி பிரடனம் மேற்கொள்ளப்பட்டது. ரோஜாவா புரட்சிக்கு வழிகோலிய சூழல் என்பது 2010 இறுதியில் துனிசியாவில் தொடங்கி எகிப்து, லிபியா, ஜெமன் என்ற விரிவடைந்த அந்நாடுகளின் ஆட்சி புடங்களுக்கு எதிரான வெகுஜன போராட்டங்கள் எனலாம். அதாவது, அரபு வசந்தத்தின் தொடர்ச்சியாக விளைந்த விளைவிக்கப்பட்ட சிறிய போரின் நேரடி விளைவு எனலாம். 2012 ரோஜாவா பிரதேசங்கள் குர்திஷ் போராளிகளின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வந்தன. இஸ்லாமிய அடிப்படை வாதத்திடம் இருந்து குர்திஷ் மக்களை தற்காத்துக் கொள்ளும் முனைப்புடன் சிறிய போரின் உள்நாட்டு மற்றும் சர்வதேச தலையீட்டின் சூழமையை அல்லது அதன் விளைவுகளை குர்திஷ் போராட்ட தரப்பு தமது சுயாட்சி இலக்கினை அடைவதற்கான கருவியாகவும் வாய்ப்பாகவும் கையாண்டது. அவர்கள் அசாத் ஆட்சிபூட இராணுவத்துக்கு எதிரான தீவிர தாக்குதல்களில் ஈடுபடவில்லை. மாறாக ஐஎஸ்க்கு எதிராக தற்காப்பு போரில் தமது பிரதேசங்களை தக்க வைப்பதற்கான போரில் ஈடுபட்டனர். ரோஜாவா பிரதேசங்களில் ஐஎஸ் படுகொலைகளை நடத்தியிருந்தது. சிரிய போர், பிராந்திய சர்வதேச கூட்டம் முரணம். அமெரிக்க விமானப்படைகளின் ஆதரவுடன் குர்திஷ் போராளிகள் ஐஎஸ் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தனர். வட ஈராக்கிலும் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பினை அகற்றுவதற்கான போர் நடவடிக்கைகளில் இதனையொத்த அணுகுமுறையே கைகொள்ளப்பட்டது. ஈராக்கிலும் சிரியாவிலும் ஐஎஸ் அமைப்பினை எதிர்கொள்வதில் அமெரிக்காவுக்கும் குர்திஷ் போராட்ட அமைப்புகளுக்கும் இடையில் ஒரு அரசியல் இராணுவ கூட்டு ஏற்பட்டிருந்தது. ஐஎஸ்க்கு எதிரான தரைவழி தாக்குதல்களில் குர்திஷ் அமைப்புகள் தீவிரமாகவும் விளைவு தாக்கம் மிக்கதாகவும் களமாடி இருந்தமை பரவலாக அறியப்பட்ட தகவல். சிரிய ஆட்சிபூடம் நீண்ட காலமாக குர்திஷ் பிரதேசங்கள் மீது தாக்குதல்களை நடத்தவில்லை. அரசியல் இராணுவ நலன்சார் முன்னுரிமைகளே இவற்றுக்கான காரணிகள். போர் எதிரி அரசியல் எதிரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கூற்று அரசியலில் அறியப்பட்ட ஒன்று. அதற்கமையவே அரசியலில் இராணுவ கூட்டணிகளும் முன்னுரிமைகளும் தீர்மானிக்கப்படுகின்றன. போர்க்களத்தில் தாக்குதல் இலக்குகளும் வரிசைப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில்தான் ஐஎஸ் முதல் எதிரி என்பதால் அதனை அகற்றுவதற்குரிய போரில் குர்திஷ் போராளிகளுக்குரிய வழி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. ஆனால் பின்னர் குர்திஷ் போராளிகள் மீதும் சிரியா தாக்குதல்களை நடத்தியது. அதிகார மையங்கள் இத்தகைய அணுகுமுறையை கைக்கொள்வது புதிதல்ல. 2016 ரோஜாவா மீது சிரிய அரச படைகள் தாக்குதல் நடத்தின. துருக்கியின் இராணுவ ஆக்கிரமிப்பும் அரசியல் இலக்கம். 2019 அமெரிக்க படைகள் வட சிரியாவில் இருந்து படைகளை வெளியேற்றியது. அதனையடுத்து ரோஜாவா மீது துருக்கி பாரிய ஆக்கிரமிப்பு யுத்தத்தினை தொடங்கியது. ரோஜாவா உட்பட வட சிரிய எல்லை பிரதேசங்களை ஆக்கிரமித்து அங்கு ஒரு பாதுகாப்பு வலயத்தினை உருவாக்குவது துருக்கியின் இலக்கு. அந்த பாதுகாப்பு வலயத்தில் துருக்கியில் உள்ள 2 மில்லியன் வரையான சிரிய அகதிகளை குடியேற்றும் திட்டத்தினையும் அறிவித்துள்ளது. இந்த அகதிகளில் பெரும்பான்மையினர் அரேபியர்கள். இத்தகைய ஒரு குடியேற்றம் என்பது ரோஜாவா பிராந்திய மக்கட்தொகை சமநிலையை குலைத்து போடக்கூடியது. மக்கட்தொகை சமநிலை குலைப்பு என்பது குர்திஷ் சுயாட்சி சுதந்திரத்தை கோட்பாட்டு ரீதியாக சிக்கலுக்கு உள்ளாக்கக்கூடியது. ரோஜாவாவின் இருப்பினை கேள்விக்கு உள்ளாக்கக்கூடியது. இதுவே துருக்கியின் உள்ளார்ந்த இலக்குமாகும். மேற்கின் ஆதரவு. துருக்கியின் சிறிய எல்லை மீதான ஆக்கிரமிப்புக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் மறைமுக ஆதரவு உள்ளதென கூறுவதற்கு காரணங்கள் இருக்கின்றன. சிறிய போரின் விளைவாக துருக்கியினூடாக கப்பல்கள் மூலம் பெரும் எண்ணிக்கையிலான அகதிகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு வருவதை கட்டுப்படுத்துவதில் ஐரோப்பா திணறுகிறது.
இந்நிலையில் அகதிகள் வருகையை கட்டுப்படுத்துவதற்கான அழுத்தத்தினை துருக்கிக்கு ஐரோப்பிய ஒன்றியம் நீண்டகாலமாக கொடுத்து வந்துள்ளது. அப்படி பார்க்கையில் துருக்கியின் பாதுகாப்பு வலய உருவாக்கமும் அகதிகளை குடியேற்றுகின்ற திட்டமும் அதற்கான இராணுவ ஆக்கிரமிப்பும் ஐரோப்பாவுக்கு உவப்பானதே. ஐஎஸ்க்கு எதிரான போரில் ஈராக்கில் PKK, சிரியாவில் YGP அமைப்பும் அமெரிக்காவினால் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் IS பலவீனப்படுத்தப்பட்ட பின்னர் குர்திஷ் போராளிகள் மற்றும் பொதுமக்கள் மீதான துருக்கியின் தாக்குதல்களை அமெரிக்கா, நேட்டோ, ஐரோப்பிய ஒன்றியம் என்று எந்த சக்திகளும் நிறுத்த கோரவில்லை. சிரியாவில் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் இராணுவ தளங்களை உருவாக்கியது போல வட ஈராக்கிலும் உருவாக்கி வருகிறது. துருக்கி தனது எல்லையை கடந்து ஈராக் மண்ணில் இராணுவ தளங்களை அமைப்பதானது ஈராக்கின் ஆழ்புல இறைமையை மீறுகின்ற நடவடிக்கை. ஈராக்கில் PKK மீதான துருக்கியின் தாக்குதல்களை 1980களில் இருந்தே ஈராக் அனுமதித்து வந்துள்ளது. ஆனால் தற்போது நிரந்தர இராணுவ தளங்களை அமைத்து விரிவுபடுத்தி வருகின்றவை ஈராக் அரசாங்கம் மற்றும் குர்திஷ் சுயாட்சி அரசாங்கம் மத்தியில் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு அண்டை நாடு புறக்காவல் இராணுவ தளங்களை ஈராக்கின் ஆழ்புலத்துக்குள் அமைப்பதை அனுமதிப்பதை ஈராக் அவமானகரமாக கருதுகின்றது. தமது எல்லைக்குள் துருக்கி இராணுவ விரிவாக்கத்தை எதிர்க்கின்ற இராணுவ ரீதியிலான சமிச்சையாக எல்லைகளில் குறிப்பிடத்தக்க சோதனை சாவடிகளை ஈராக் அமைத்து வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன.